ரயில் சாரதிகளின் ஒரு பிரிவினர் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு பணி பகிஷ்கரிப்பினை ஆரம்பித்தனர். ரயில் சாரதிகள் கடந்த வியாழக்கிழமை பணி பகிஷ்கரிப்பினை ஆரம்பித்திருந்தனர். சம்பள பிரச்சினை, பதவி உயர்வு வழங்கப்படாமை, ஆட்சேர்ப்பு செய்யப்படாமை உள்ளிட்ட காரணிகளை முன்வைத்து பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. பணி பகிஷ்கரிப்பில் 20 அலுவலக ரயில் சேவைகள் இன்று நிறுத்தப்பட்டுள்ளன. மக்கள் நெரிசலினால் கனேமுள்ள ரயில் நிலையத்திற்கு அருகில் 46 வயதான நபர் ஒருவர் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் இருந்து இன்று காலை தவறி விழுந்து காயமடைந்துள்ளார். மேலதிக சிகிச்சைகளுக்காக ராகம போதனா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றனர். தும்ரிய ரச கவலங்கு விமத் சமக அது தேசன கொழும்பு கொட்டுவ தும்ரிய ஸ்தானி அசல பவதி தத்துயைமே. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் பல ரயில் சேவைகள் இன்று காலை ரத்து செய்யப்பட்டுள்ளன. கம்பஹா ரயில் நிலையத்தின் காட்சிகளே இவை. கரையோர மார்க்க ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். காலி ரயில் நிலையத்தில் ரயில் சேவைகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.